தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்று. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இயேசுவின் வழியாகவே ஊழி ஊழி காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இறை திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவிலேதான் அனைத்தும் நிறைவு பெற்றது, முழுமையடைந்தது, மையம் கொண்டது. அவர் வழியாகவே மனித குலத்திற்கு இறைவன் கொடுக்கப்பட்டார், மீட்பு கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றி நினைவு நமக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது இறையரசும் நமக்குள் வர ஆரம்பித்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறை அரசு நமக்குள் வளர்கிறது. நாமும் இறை வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், இறைவனுக்குரிய மாண்புகளை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு திருப்பதியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமீதி இறக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்து வர்ணித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாம் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் 11:1-4 மற்றும் 8:3-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்பிராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பருவி என்னும் கட்டுக்களால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இறக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீட்டத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்பிராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, கடவுளை எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். நான் மறுபடியும் கூறுகிறேன், கடவுளை எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே,
செவிசாயம் கருவுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி, கடவுளே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், முது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி, கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அலேலுயா அலேலுயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அலேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:7-15 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றளைச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள், பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம், பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள், அங்கிருந்து புறப்படுவரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள், வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும், அவர்கள் தகுதியுள்ளவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அவர் அல்லது நகரை விட்டு வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கமுடையவராக இருக்கிறாரோ அவ்வளவுக்கு கண்டிப்பானவராகவும் இருக்கிறார். அன்பு கண்டிப்பையும் கை கொள்ளும், அன்பு ஒழுக்கத்தை கடைபிடிக்கும், அன்பு அறச்சினம் கொண்டிருக்கும். கோபம் என்பது இரண்டு வகையாக வெளிப்படலாம். ஒன்று சுயநல நோக்கத்துக்காக, பிறருக்கு எதிராக அது வெளிப்படலாம். ஆனால் இரண்டாவது கோபமானது பிறருடைய நன்மைக்காக இந்த கோபம் வெளிப்படும். காலையில் அதிகாலை எழுந்திருக்காத குழந்தைகளை பெற்றோர் கண்டிப்பார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் சூரிய உதயம் ஆனதுக்கு பிறகமும் தூங்குகிற வீட்டு முன்னால் தரித்திரம் வந்து உட்கார்ந்துருக்கும் சொல்லுவாங்க. கதவை திறந்தோன்னு வீட்டுக்குள்ள ஓடிடும். அதிகாலை எழுந்தவங்க யாருமே தோத்து போனது கிடையாது. அதிகாலை எழுந்திருக்கிறவங்க லட்சியவாதிகள், சுய கட்டுப்பாடு உடையவர்கள், சுய ஒழுக்கம் உடையவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவர்கள், வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகளை தங்களுக்கு வகுத்து அதன்படி வாழுகிறவர்கள்.
அலாரம் அடித்த பிறகு அதை அணைத்து விட்டு தூங்குகிறவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நேரத்திற்கு செய்ய மாட்டார்கள். காலம் கடந்துதான் செய்வார்கள். சோம்பேறித்தனம். 8 மணிக்கு ட்ரெயினா 8:30 ஓடிடுவாங்க. வேவே முடிய ஐயோ ட்ரெயின் போயிடுச்சேன்னு ஓடிடுவாங்க. 8 மணிக்கு ட்ரெயினா 7 மணிக்கு கிளம்புனா தான் அட்லீஸ்ட் ஒரு 7:30 அங்கே போய் சேர முடியும் என்ற ஒரு இலக்கு உடையவர்கள் கரெக்டாக போயிடுவாங்க. காலையில் அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க பாருங்க. அவங்க 8 மணிக்கு தானே ட்ரெயினை போயிடலாம், இங்கேருந்து ஒரு காமன் இடத்துல போயிடலாம் என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்க, 8:30க்கு மேலே கிளம்புவாங்க, மெதுவாக கிளம்புவாங்க. போகிற வழியில் டிராஃபிக் ஆகி போச்சுன்னா பதற்றம் அடைஞ்சிருவாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு எல்லாத்தையும் திட்டுவாங்க, சகத்து எல்லாத்தையும் வளர்த்து திட்டுவாங்க. ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்லி திட்டுவாங்க, சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடுச்சுன்னு திட்டுவாங்க. தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இங்கே கடவுள் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். சங்க திருவுரை ஆகமத்திலே 3:11 கடவுள் அதனதன் காரியத்தை அந்தந்த நேரத்திலே செம்மையாக செய்கிறவராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்துல போகும் பொழுது கரெக்டா 9:30 மணிக்கு 9:30 அசம்பிளி, 9:30 ஃபர்ஸ்ட் பீரியடு, 10:30 செகண்ட் பீரியடு, இப்படி கரெக்டா நடத்திட்டு போவாங்க. முக்கால் மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு கரெக்டாக ஒரு பீரியட் வச்சுருவாங்க. லஞ்ச் பிரேக்கு, இன்டர்வல் என்று எல்லாம் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா நம் உடல் மனம் புத்தி எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. கல்வியோடு கூட நம்முடைய நேரம் குறித்த வாழ்க்கையை நமக்குள்ளே பக்குவப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக, நம்முடைய மண்டையிலே நம்முடைய மூளையிலே அதை ரிஜிஸ்ட் பண்ணுவதற்காக, எல்லாத்தையும் கரெக்ட் டைம்ல செஞ்சு பழகணும் என்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்காக கிளாஸ் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் கசத்து போகும். பள்ளிக்கூடம் விட்ட உடனே அவுத்து விட்ட கழுது மாதிரி. லீவுனா காலையில எப்பொழுதுமே பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க லீவு நாளில் 9 மணிக்கு தூங்குறாங்கன்னு வச்சுங்களேன், இத்தனை வருஷ பயிற்சினால இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, சும்மா நம்ம எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்றவங்களுக்கு தான் சொல்லணும், சொல்லாதவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது, சொன்ன பேச்சு கேட்காதவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்பாங்க. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்க கூடாது, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இப்ப 2 பேர் விவாதம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க என்ன கேட்க விரும்புறாங்களோ அதைத்தான் நம்முடைய வாயிலிருந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எது சொன்னாலும் அவங்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தூங்குறவங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அப்பா திட்டுறாரு இல்லைன்னா அம்மா திட்டுறாங்க, டைம் ஆச்சு எறும்பு மாடு எழுந்திருக்கு இப்படியே தூங்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அப்பா சொல்றான்னு வச்சுங்களேன், விட்டுரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடு, என்ன அவசரம், மெதுவா எழுந்திருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைக்கு அப்பா சொல்றதான் தேன் மாதிரி, இன்னைக்கு அம்மா சொல்றது கசக்கம். அல்லது அப்பா டை டைம் ஆச்சு என்ன தூங்கிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு சொன்னா அப்பா சொன்ன கசக்கம். அம்மா ஏங்க பிள்ளை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் தான் பிள்ளை தூங்கிட்டுமே லீவு தானே என்று சொன்னா அம்மா சொல்றது இனிக்கும். ஆக எப்போதுமே நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்கள் எந்த சுய கட்டுப்பாட்டுக்கும் ஒத்து வர மாட்டார்கள், எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் ஒத்து வர மாட்டார்கள். இங்கே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் எவ்வளவுதான் இறக்க முடியவராக இருந்தாலும் திரும்பி திரும்பி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க யாருன்னா யூதர்கள் தான். பொதுவாக யூதர்களை பெருசா நம்ம உயர்வா பேசுவோம், ஆனா வணங்கா கழுத்தோடு இன்ன வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. என்னதான் அவன் பெரிய அறிவாளிகளா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கி இருக்கலாம், ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டான் இனம், அவ்வளவு அறிவு கொடுத்தா கூட இன்ன வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் சொல்றாரு, என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. கோபம் இருக்குது என்ன பண்றது, ஒதுக்குகிறது. என் இறக்கம் பொங்கி வழிகிறது, என்னதான் பண்றது உங்களே போ. மறுபடி மறுபடி பிடிச்சு பிடிச்சு இழுத்து வச்சுக்கிறாரு யூத மக்களை.
வா வா என்ன இப்படி பண்றீங்க, நான் உனக்கு கோவப்படல, வா உன் இறக்கம் பொங்கி வழிகன், சீட்டத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்பிராயுமே அழிக்க திரும்பி வர மாட்டேன், நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல, நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர், இப்படிலாம் சொல்ற அவன் இறைவன்பா, அந்த சாதனம் ஒன்று மனுஷன் மாதிரி இல்லை, நான் உங்களுடைய வாழ்கிற தூயவர், அதனால் நான் நகருக்கு எதிராக வரவே மாட்டேன், உனக்கு எதிரான எதுவும் செய்ய மாட்டேன், என்னை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற. அன்பிக்கிறவர்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ஹோலிலேண்ட் போயிருந்தேன். அப்போ ஒரு மாதா ஆலயத்தில் திருத்தலத்தை நின்று பார்த்து பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் ஆலயத்தின் வாசல்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மூணு ஆண்கள் ரெண்டு பெண்கள் யூத இளைஞர்கள் அவங்க நேரம் வந்தாங்க, என்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டு யூ லைக் திஸ் கண்ட்ரி அப்படின்னாங்க. ஆமாம், இஸ்ரேல் நாட்டை விரும்புறீங்களா? எஸ் ஐ லைக் இட், லைக் இட். யூ லைக் எஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஐ லைக் ஜூஸ். ஏ ஹவ் யூ லைக் இட், டு யூ லைக் ஜூஸ்? ஏ பிகாஸ் யூஆர் சோசன் பீப்புள், யுவர் காட்ஸ் பீப்புள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு அளவில்லாத சந்தோஷம், அவர் கண்கள் விரிந்து அவ்வளவு சந்தோஷம். கடைசியில் வந்த இளைஞன் ஒருவன் சொன்னா, யூனோ ஒன் ட்ரூத், வாட் இஸ் தட், வி ஒன்லி கில்டு ஜீசஸ் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்கள் தான் இயேசுவை கொன்றோம் என்று பெருமையாக சொல்லுகிறார்கள். இன்று அளவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, வணங்க கழுத்துடையவர். ஆண்டவர் சொல்றார், சொல்ற வரைக்கும் சொல்லிப்பாரு, சொல்லலையா விட்டுரு. அதனாலதான் இயேசு அவ்வளவு நற்செய்தி பற்றி எடுத்து சொல்றார். இறையரசு மார்க்கு 1:15 இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறணும். ஏன் மனம் மாறணும்? மனம் எப்பவுமே ஒரு கீழானதையே நாடிக்கிட்டு இருக்கும். எது பிலிப்பியர் 4:8 பாருங்களேன், மேன்மையான விஷயங்களையே நாட சொல்லுகிறது. பாராட்டுதற்குரியவையோ, மேன்மையானதவையோ, நட்பண்புடையவையோ, இவற்றையெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. சொல்லுகிறது என்று ஒரு கட்டளை, இறை கட்டளை. ஆனால் மனம் எப்பவுமே கீழானதையே நாடும், கடவுளுக்கு பிரியமில்லாதது அதுதான் நாடும். எது துன்பத்தை கொடுக்குமோ, எது கஷ்டத்தை கொடுக்குமோ, எது கடவுளுக்கு பிரியமில்லாததோ, எது தனக்கு மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதோ அதையே நாடும். அப்படி அதை நாடுகிறது, மனம் விரும்புகிறதையே அவர்கள் தேடுகிற, அது மனம் விரும்புகிறதையே கொடுத்து கொண்டிருக்கிற மனிதர்கள், நான் இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, ரெட்டை வேட போடுவான். ஒரு திரைப்படத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுவாங்க. அண்ணி வந்து தன்னுடைய குழந்தனுக்கு, சின்ன பையனுக்கு சொல்லுவாங்க, 4 பேர் முன்னாடி சொல்றதுக்கு வெக்கப்படுற காரியத்தை எதையும் செய்யாத. 4 பேர் முன்னால் வெளிப்படையா சொல்றதுக்கு வெக்கப்படுற எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யாத என்று ஒரு சின்ன வசனம், ஒரு அறிவுரை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது அவனை திருத்தம். தனியா இருந்தாலும் சரி, தனியா இருக்கும் பொழுது மனம் விரும்புற இஷ்டப்படி வாழ்ந்துறது. 4 பேர் இருக்கும் பொழுது எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம ரொம்ப நேர்மையா ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அப்ப கடவுளையும் நம்ம ஏமாற்றிக் கொள்ளிருப்போம். பாவ சிங்கத்தெல்லாம் நிறைய பேர் பாவ சிங்கத்தை பண்ணு வருகிற பொழுது பெரிய பாவத்தெல்லாம் சொல்லாம சின்ன சின்ன பாவத்தை மட்டும் சொல்லிட்டு சொன்ன பாவத்துக்கு, மறந்து போன பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு அங்க கூட வந்து ஒரு பித்தலாட்டம். உத்தமனசாம் தெரியாது, உத்தமனசாம் மந்திரம் சொல்லுங்க என்று ஃபாதர் சொன்னாலும் என் சர்வேஸ்வர சாமின்னு ஒரு 2 வார்த்தையை மட்டும் சொல்லு, மீதே தலை குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஜெபம் சொல்ல மாட்டாங்க. மனம் வருத்தப்படாம மனஸ்தாப மந்திரம் அதை கூட சொல்லாம எப்படி மன வருத்தம் அடையாம எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும்? பாவ சிங்கத்தில் அந்த ஒப்புரவு அருட்சாதன இடத்துக்கு வந்துட்டு குருவானவர் முன்னாலேயே ரெட்டை வேடம் போட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த பாவ சிங்கத்தனம் ஒப்புரவு அருட்சாதனமாக இருக்குமா? இறையறலை கொடுக்குமா? ஏமாற்றுகிறவர்கள் எல்லா இடத்திலும் ஏமாற்றுவாங்க. கோயில் புணம் கடவுளுக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடவுள்கிட்டயே கிறிஸ்தவங்க தான் நிறைய தைரியமா பாவம் செய்வாங்க. அன்புக்கினியவர்களே, ரொம்ப தைரியமா நம்ம கடவுள் தானே, பாவம் செய்தனுக்கு மன்னிச்சிடலாம், மன்னிச்சிருவாரு. என்ன அது, இதெல்லாம் தப்பா? இன்னைக்கு பாவ சிங்கத்தன் பண்ண வேண்டியதா கத்தோலிக்க திருச்சபையினதான், கத்தோலிக்க திருச்சபையின் பாவ சிங்கத்தன் பண்றதே இல்லை.
கேட்ட காரணம்லாம் நாங்கள் கடவுள்கிட்ட நேராக பாவம் செய்து பண்ணிக்கிறேன், ஏன்னா பெந்தகோஸ்காரங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிறாங்க. அன்பிக்கினவர்களே, உலகம் ஆயிரம் சொல்லட்டும், நமக்கு என்று சுய உணர்வோடு சுய கட்டுப்பாடோடு நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புவது. அப்பதான் மீட்பு கிடைக்கும். நாம் திருச்சபையில் ஒருவராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் முன்னால் தனித்து தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், உங்களுக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், யார் வேணா எதிர்ப்பட்டோம், ஆனா கடவுள் முன்னால் நீங்க தனியா தான் நிற்கணும். உங்க ஆன்மா மட்டும் தனியா நிக்கணும், வேற எந்த ஆன்மா ஒன்றோட ஒன்று சேரவே சேராது. ஆன்மீகத்துல தனித்து இருக்கணும், விழித்திருக்கணும், பசித்திருக்கணும், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மதிப்பீடுகளுக்காக, ஆண்டவரை போல வாழ வேண்டும், ஆண்டவர் சொன்னபடி வாழ வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்க வேண்டும். இறையரசு நெருங்கி வந்து விட்டது. அன்புக்கினவர்களே, நமக்கு நாமே ஒரு ஒழுக்கு விதிகளை அமைத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் உண்மையாகவே இறையரசு நமக்குள் மலரும். நாம் எப்பொழுது நம்மை செதுக்கிக் கொள்ளுகிறோமோ, கடந்த கால பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு எப்பொழுது நம்மை நாமே நெறிப்படுத்திக் கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும். சமீபத்தில் இந்த கொரோனா பீரியட் சமயத்தில் எல்லா டாஸ்மார்க் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் திறந்த உடனே ஒருத்தர் பேட்டி கேட்கிறார், நீங்க 10 வருஷம் டாஸ்மாக் கடை க்ளோஸ் பண்ணுவீங்க, லாக்டவுன் பண்ணுவீங்க, 10 வருஷத்துக்கு அடுத்த நாள் நான் கொடுப்பேன், குடிப்பேன், என்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த 10 வருஷமா அவர் குடிக்காம இருந்தது சாதனை நினைக்கல, அடுத்த நாள் திறந்தேன்னா குடிப்பேன், நான் எங்களால திருத்தவே முடியாது அப்படின்றாங்க. அவங்களால முடியாது. இயேசுவனுடைய கல்வாரி கூட பாடுகள் ரத்தத்தினால் கூட அவர்கள் மீட்க முடியாது. பரிதாபத்துக்குரியவர்கள், தங்களை தாங்களே சபித்துக் கொண்டவர்கள், தங்களை தாங்களே சாபத்துக்கு உட்படுத்திக் கொண்டவர்கள். கடவுள் அங்க இயேசு நின்றுட்டு இருப்பார், மீட்க மாட்டார், அவருடைய விருப்பம் என்று மீட்க மாட்டார். நல்ல கல்வின் அரசுரிமையோ வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று இயேசு கூறினார். அவர் அவர்கள் மனம் மாறினால்தான் மீட்பு அவர்களுக்கு உண்டு. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல வந்துட்டேங்கிறதுக்காக மீட்பு நமக்கு கிடைக்காது. நான் டெய்லி பூசைக்கு போறேன், பூசையில போய் உட்காந்துட்டு கண்டதி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மீட்பு கிடைக்காது. பாதி பூசைக்கு போற மீட்பு கிடைக்க நினைக்கீங்க? சமீபத்துல பூசையில நான் சொன்னேன், பாதி பூசைக்கு வர்றீங்க, நன்மை வாங்குறீங்க, எப்படி உங்களுக்கு முடியுது அப்படின்னு கேட்டேன். தயவு செய்து நான் அப்படி வாங்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொன்னேன். திருப்பலி 4 பாகமாக இருக்கு. 1, பாவ மன்னிப்பு வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, நற்கரணி வழிபாடு, நன்றி வழிபாடு. 4 வழிபாடு இருக்கு, 4 பாகங்கள் இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு எதற்காக முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிறது என்றால், மற்ற 3க்கும் இது அடிப்படையான 1. நாம டெய்லி பாவம் சேர்ந்து பண்ண முடியுமா? முடியாது. சின்ன சின்ன அற்ப பாவம்லாம் நிறைய செய்யறோம், கண்ணுல பாவம் செய்யறோம், வாயில பாவம் செய்யறோம், எல்லாரும் போய் பேசுறோம், நிறைய கண்டது நினைக்கிறோம், அற்ப பாவம் நிறைய செய்யறோம். ஆக பாவத்தோடு திருப்பலிக்குள்ள நுழையக்கூடாது என்பதற்காக பொது பாவ மன்னிப்பு வழிபாடு நடத்துறாங்க. எல்லாரும் முன்னாலும் எல்லாமல்ல இறைவனோட சகோதர சகோதரிகளோடு நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் இப்போதும் எப்போதும் கன்னியான பிடித மரியாதையும் வானதூதர் பிடித்தல் அனைவரையும் உங்களையும் நான் வேண்டிக் கொள்ள எனக்காக வேண்டிக் கொள்ளுமாறு மன்றாடுகிறேன். அப்படி எல்லாரும் பார்த்து எனக்காக வேண்டிக்கங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்காக வேண்டிக்கங்க. அப்ப தந்தி அவர்கள் எல்லாத்திற்கும் பொதுவாக பாவ மன்னிப்பு, இந்த அற்ப பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார். அந்த பாவங்களை மன்னித்த பிறகு, பொது பாவம் மன்னிப்பு பெற்ற பிறகு, நாம் பரிசுத்தமாக இறை வார்த்தை வழிபாட்டுக்குள்ளே பரிசுத்தமான பிள்ளைகளாக நுழைகிறோம். பிறகு திருவிருந்திலே பங்கு எடுக்கிறோம், திருவிருந்து பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி நான் வீட்டுக்கு வரோம். பாதி பூசைக்கு பிரசங்க முடிஞ்சோன்னு வர்றாங்க, பாவ மன்னிப்போடு வருவாங்க, பாவ மன்னிப்பே இல்லாம அப்படியே வருவாங்க.
அது பூசியில் வந்து வெளியே நின்றுக்குவாங்க, வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க, செல்போன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க திருப்பலியில கலந்து கொள்ளவே இல்லை. நன்மை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நேரம் போய் நன்மை ஆமைன்னு வாங்கினது பாவம், நற்கரணிக்கு எதிராக செய்கிற பாவம் அதெல்லாம். அதை விட நீங்க உங்களை பாவத்தை கட்டி கொள்ளுகிறீர்கள். நான் அப்படி சொன்ன உடனே தயவு செய்து வந்தா முழுசா வாங்க திருப்பலிக்கு. எவ்வளவு சினிமா தியேட்டருக்குலாம் கரெக்டா போறீங்க, எழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஓடிடுறீங்க, சீரியல்லாம் கரெக்டா 7 மணி சீரியல்னா 6:50 போய் உட்காந்துக்கிறீங்க. திருப்பலி எவ்வளவு முக்கியமா, உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஜபம் அதுதான். அது திருப்பலியிலே கலந்து கொள்ளவர் ஆண்டவர் நம்மோடு வந்து பிரசன்னமாக போகிறார். ஆக அது தகுந்த தயாரா ஓடணும், அதுக்கு தகுந்த மாதிரி பூசைக்க வந்துருங்க அப்படின்னு கேட்டோன்னே பெரிய பிரச்சனை. எப்படி நன்மை வாங்க கூடாது நீ சொல்லலாம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம், நீ வேலை கரெக்டா பஸ்ஸுக்கு கரெக்டா ஓடுற, கம்பெனிகள் உள்ள போய் கார்டு இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கரெக்டா ஓடுற, ஆனா பூசைக்கு மட்டும் சாமியாரெல்லாம் எழுச்ச வாங்கி என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் நன்மை வாங்குவேன், நான் பாதி பூசி தான் வருவேன். நான் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு, லேட் ஆயிடுச்சு. டியூஷன் கரெக்டா பிள்ளைகள் அனுப்புறீங்களா? 1000 நன்மை வாங்குவேன், வாங்கிக்க, பாவத்தை கட்டிக்க. உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்துவுக்கு பங்கம் கேவலப்படுத்துகிறது நம்ம கிறிஸ்தவங்க மட்டும்தான், வேற யாருமே. நம்ம நினைச்சுக்கிற RSS காரன் தான் பயங்கரமா நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு. இனி நம்ம பங்குல எத்தனை கிறிஸ்தவங்க RSS செய்யறது கூட, அவங்க இந்து மக்கள் நமக்கு RSS செய்யறது கூட, நம்ம மக்கள் எத்தனை பேர் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. எவ்வளவு செய்யறாங்க. ஆனா கேட்டா நாங்க விசுவாச பாதுகாவலர்னு சொல்லிக்குவாங்க. பாவம் செய்யறதுக்கு பூசுக்கு லேட்டை தான் வருவேன், நன்மை வாங்கிக்குவேன், வாங்கிப்போம். கிறிஸ்தவன் பெருசா மாறு தட்டி கொள்வோம். இதெல்லாம் எடுத்து சொன்னா இந்த ஆள் சரியில்லை அப்படின்பாங்க. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன அதே இறை அழைப்பு இன்றும் நாம் கொடுக்கிறார். இறையரசு நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நாமுங்கள். நற்செய்தி என்ன? இயேசுவே ஆண்டவர் என்று. அவர் ஒருவர் தான், இறை வார்த்தை மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். அவருக்குள் வாழ்கிற, அவரில் வளர வேண்டும், நாம் வளர வேண்டும், நாம் குறைய வேண்டும். இதுதான் நற்செய்தி. நீங்கள் குறைந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, எங்களுக்கு விண்ணக ஞானத்தை விண்ணக ஆற்றலையும் தருவீராக. அதன் மூலமாக மேன்மையான உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு உமக்காக நாங்கள் மறைந்து நீர் எங்களுக்குள்ளே வளர எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. நாங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே நீர் எங்களை பலப்படுத்தி உம்மிலே நாங்கள் வளர்ந்து நீர் எங்களுக்குள்ளே வளர்ந்து உலகின் உப்பாக உலகின் ஒளியாக விளங்க அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் அனைத்துறை நிறைவாணி வாழ்த்த பெறுவீராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இதை எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவிழம் ஆனார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே அனைத்துலை நிறைவாணி வாழ்த்து பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணம் அந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிப்பலி எல்லாமல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோட குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது, ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இயப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். தொருமு நின்றும் கூழியும் தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு குந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்திரலும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கும் ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு குந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாகிடும். கடவுளின் கண்ணித்தான் பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருத்துதர்கள், இவ்விலையிலும் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலி அப்படி சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்றப்பருக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக.
நாங்கள் எது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்கா மீட்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் துருத்துதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் துறவியை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருந்து உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கினவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையிறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து கிடைச்சி திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைஸ் லார்ட். ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிடித்த மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே